வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாபெரும் கதைகள். இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வனோட எபிசோட் 7 பார்க்க போறோங்க. லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்தியத்தேவன் அரண்மனையிலிருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோங்க. அதனுடைய தொடர்ச்சியை தான் இனி இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோங்க. வாங்க எபிசோட்குள்ள போலாம். அரண்மனையிலிருந்து எப்படி தப்பிச்சு வெளியே போறது அப்படின்னு யோசிச்ச வந்தியத்தேவன் அங்க இருக்கிற 3 வீரர்களை கூப்பிடுறாருங்க. அவங்க கிட்ட நான் போட்டுட்டு வந்த பழைய துணியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாருங்க. அதுக்கு அந்த 3 வீரர்கள் இவரை ஏதோ நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதனால பயங்கரமா கோபம் வந்த வந்தியத்தேவன் அவங்க 3 பேரையும் பயங்கரமா அடிக்கிறாருங்க. அதாவது ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறாருங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு சின்ன பழுவேட்டரையர் அந்த அறைக்குள்ள வராருங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு நம்ம வந்தியத்தேவன் உங்க வீரர்கள் என்னுடைய துணியை திருடிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு பழைய துணி, அதான் நாங்க புது துணி கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம பழுவேட்டரையர் கேட்கிறாருங்க. அதுக்கு வந்தியத்தேவன் இல்ல, நான் அதுல கொஞ்சம் பொற்காசுகள் வச்சிருந்தேன், அது மட்டும் இல்லாம அதுல ஒரு முக்கியமான ஓலை வச்சிருந்தேன். அதாவது ஆதித்ய கரிகாலன் குந்தவைக்கு கொடுக்க சொன்ன ஒரு ஓலை அது. நீங்க வேணும்னா அதை கூட படிச்சுட்டு கூட என்கிட்ட கொடுங்க, ஆனா அந்த ஓலை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. உடனே பழுவேட்டரையர் அங்க இருக்கிற 2 வீரர்களை கூப்பிட்டு வந்தியத்தேவனுடைய பழைய துணியை எடுத்துட்டு வர சொல்றாருங்க நம்ம பழுவேட்டரையர். அதை கேட்ட வீரர்கள் அவருடைய துணியை ராஜ மரியாதையோட ஒரு தட்டில் வச்சு எடுத்துட்டு வராங்கங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்தியத்தேவன் வச்சிருந்த பொற்காசுகளை விட நிறைய பொற்காசுகள் அதுல இருந்ததுங்க. அதை பார்த்த வந்தியத்தேவன் முத கிட்ட போய் அந்த ஓலையை தேடுறாருங்க. ஆனா அதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த ஓலை அங்க இருந்தது. அவருக்கு ஒரே குழப்பம். அப்பதான் நம்ம தேடி பார்க்கும்போது அந்த ஓலை இல்ல, இப்ப இங்க இந்த ஓலை இருக்கு. அப்ப இது எல்லாமே சின்ன பழுவேட்டரோட வேலையா தான் இருக்கும். கண்டிப்பா இவர் இந்த ஓலையை படிச்சிருப்பாரு, பெரிய பழுவேட்டரையருக்காக தான் இவர் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும், இல்லைன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பழுவேட்டரையர் கிட்ட நான் இந்த அரண்மனையை சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. உடனே பழுவேட்டரையர் இப்ப வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, இருட்ட போகுது, கோட்டை வாசலும் மூடிடுவாங்க, அதனால அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 வீரர்களை கூப்பிட்டு காதல ஏதோ சொல்றாருங்க. சொல்லிட்டு உடனே வந்தியத்தேவனை கூப்பிட்டு சரி நீங்க போங்க, இவங்க 2 பேரும் உங்க துணைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்கிறாருங்க. கூட வர 2 வீரர்களும் நம்ம வந்து தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காகத்தான் வராங்க அப்படிங்கிறது வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்சிருதுங்க. ஆனாலும் இங்கிருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ரகசிய வழி இருக்கும், அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வராருங்க. அப்பதான் அவர் மனசுல திடீர்னு ஒரு யோசனை வருது. நந்தினி நினைச்சா நமக்கு உதவ முடியும் அப்படின்னு நினைக்கிற வந்தியத்தேவர் நந்தினி எங்க இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே வராருங்க. அப்புறம் தான் அவருக்கு தோணுது, பெரிய பழுவேட்டர் அரண்மனையில தான் நம்ம நந்தினி இருப்பாங்க. ஆனா இவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்கள்ல எது அவருடைய அரண்மனை, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்ச வந்தியத்தேவன் வர 2 வீரர்கள் கிட்ட இது யாருடைய கட்டிடம், இது யாருடைய கட்டிடம்னு கேட்டுட்டே வராருங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கார வீரர்கள் இருக்காங்க இல்லைங்க, அவங்க வந்து ராஜாவை பார்த்துட்டு அரண்மனையில இருந்து கும்பலா வெளியே வராங்கங்க. உடனே நம்ம வந்தியத்தேவனுக்கு இன்னொரு யோசனை வருதுங்க. இவங்களோடைய கும்பலோட கும்பலா நம்ம வெளியே போலாமா அப்படின்னு யோசிக்கிறாருங்க. ஆனா அப்படி போனா நம்ம தனியா தெரிவோம், கண்டிப்பா காவலர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால அதுவும் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அங்க தயிர் வித்துட்டு இருக்குங்க. அந்த பொண்ணு கிட்ட வேலைக்கார வீரர்கள்ல இருந்து ஒரு வீரர் போய் தயிர் கொடுக்க சொல்லி கேக்குறாருங்க. அவர் கிட்ட போவும் அந்த பொண்ணு பயந்து ஓடுதுங்க. அந்த பொண்ணு ஓடவும் அந்த வீரரும் பின்னாடியே ஓடுறாருங்க. அவர் பின்னாடி இன்னொரு வீரர் ஓடுறாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்தியத்தேவனும் அவங்க பின்னாடியே வேக வேகமா ஓடுறாருங்க. ஏதாவது ஒரு சந்து பொந்துக்குள்ள பூந்தாவது இந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அவர் ஓடுற அந்த நேரமே பாத்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிருதுங்க. கடைசியில போய் ஒரு தோட்டத்துல நிக்கிறாருங்க. அவர் பக்கத்துல ஒரு மதில் இருக்கு, ஆனா அது கூட அவருக்கு தெரியாத அளவுக்கு அந்த நேரம் ரொம்ப இருட்டா இருக்குங்க. நிலவு வெளிச்சத்துல சில்லுன்னு காத்துல தண்ணியே அறியாம வந்தியத்தேவன் தூங்க ஆரம்பிச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் காதுல ஒரு பெண்ணுடைய குரல் கேக்குதுங்க. திடீர்னு மேலே ஏறி வா, ஏணி வச்சிருக்கேன்ல, சீக்கிரம் ஏறி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட குரல் கேட்கும். திடீர்னு முழிச்சு பார்த்தா அவர் பக்கத்துல ஒரு ஏணி இருக்குங்க. உடனே எதை பத்தியும் யோசிக்காம வந்தியத்தேவன் அந்த ஏணியில ஏறி அந்த பக்கம் போய் இறங்கிடுறாருங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்தியத்தேவன் கிட்ட இது என்ன உனக்கு புதுசா, கடகடன
அங்கே பார்த்த நந்தினிக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குங்க. உடனே வந்தியத்தேவன் கிட்ட, நீங்கள் நேற்று காலையிலேயே இங்கே வருவீங்கன்னு நினச்சேன், திடீர்னு இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்தியத்தேவன் நேற்று இரவு கோட்டையில் நடந்ததையும் காலையில் கோட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் சின்ன பழுவேட்டரையரை பார்த்ததையும், அவர்கிட்ட பெரிய பழுவேட்டரையர் தான் என்னை இங்கே அமுச்சு வச்சாருனோ, அவர் தான் எனக்கு பனைமரம் சின்னம் பதிச்ச மோதிரத்தை கொடுத்தாருன்னு சின்ன பழுவேட்டரர்கிட்ட இவர் போய் சொன்னதை சொல்கிறாருங்க. ஆனால் சின்ன பழுவேட்டரர் அதை நம்பாமல்
இவர் மேல சந்தேகப்பட்டு இரண்டு காவலர்களை இவர் கூட துணைக்கு அனுப்பி அரண்மனையை சுத்தி பார்க்க சொன்னதாகவும் சொல்றாருங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக ஓடி வரும்போது தோட்டத்துல தண்ணி அறியாம தூங்கும் போது அங்க ஒரு ஏணி இருந்ததாகவும் அதுல ஏறி இவர் வந்ததாகவும் அந்த ஏணி எனக்காக வைக்கப்பட்டதுன்னு நான் நினைச்சேன், ஆனா அதை நீங்க வேற யாருக்காவோ வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியாதுன்னு வந்தியத்தேவன் நந்தினி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினி, ஓ அப்படியா, சரி நீங்க நேற்று என்கிட்ட ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கேக்குறாங்க. உடனே வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியும் நீங்களும் உடன் பிறந்தவர்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க. உடனே நந்தினி, நாங்க ரெண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள் கிடையாது, ஆனா சின்ன குழந்தையில இருந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க வீட்டில தான் நான் வளர்ந்தேன். சரி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி கேக்குறாங்க. உடனே வந்தியத்தேவன், இல்ல ஆழ்வார்க்கடியன் வந்து உங்களை இங்கிருந்து எப்படியாவது மீட்டெடுத்து கொண்டு போயிடணும் அப்படின்றதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. உடனே நம்ம நந்தினி, இது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம், என்னால திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு வர முடியாது, அவரை என்ன மறந்துட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும், நான் சொல்ற வேலையை செய்யணும்னு நம்ம நந்தினி வந்து வந்தியத்தேவன் கிட்ட கேக்குறாங்க. உடனே வந்தியத்தேவன், ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் உங்க வேலையை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும், யார் உங்களுக்கு வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நந்தினி கேக்குறாங்க. உடனே நம்ம வந்தியத்தேவன், குந்தவை அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. குந்தவைன்ற பேரை கேட்டதும் நம்ம நந்தினிக்கு ஒரே ஆச்சரியம்ங்க. சரி நீங்க என்ன விஷயமா நீங்க வந்து அரண்மனைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் வந்து ஆதித்ய கரிகாலன் கொடுத்த ரெண்டு ஓலையை எடுத்துக்கிட்டு இங்க வந்தேன், ஒரு ஓலையை சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்துட்டேன், இன்னொரு ஓலையை நான் குந்தவை கிட்ட கொடுக்கணும், இந்த ஓலையை வேணாலும் நீங்க படிச்சு பாருங்க, இதுல நிறைய பேர் படிச்சுட்டாங்க, நீங்க படிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் ஓலையை கொடுக்குறாருங்க. நந்தினி அந்த ஓலையை படித்ததும் அவங்க முகமே மாறிடுதுங்க. உடனே வந்தியத்தேவன் கிட்ட, நீங்க இந்த ஓலையை கொண்டு போய் குந்தவை கிட்ட கொடுத்ததும் அவங்க ஒரு பதில் ஓலை கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஓலையை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம வந்தியத்தேவனுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இல்ல நான் முதல் இந்த அரண்மனையிலிருந்து தப்பிக்கணும், அதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்தியத்தேவன் கேட்கிறாருங்க. உடனே நந்தினி, நீங்க பதில் ஓலையை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதா இருந்தா சொல்லுங்க, இந்த அரண்மனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே திடீர்னு யாரோ வர சத்தம் கேட்குதுங்க. உடனே நந்தினி வந்தியத்தேவனை அந்த பக்கம் போய் மறைஞ்சிக்க சொல்கிறாங்கங்க. அந்த இடத்துல யார் வரா, அவங்க யார்கிட்ட பேச போகிறாங்க, இதையெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ அடுத்த எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடுங்க. நான் உங்கள் பிரியா மாதவன், நன்றி.